வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு டிஃபன் வெரைட்டி. பூரினா எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹெல்தியான பூரி. என்னன்னு கேட்டேன்னா, பாலக் பூரி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. கீரையை வந்து குழந்தைகளெல்லாம் கூட சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பூரி மாதிரி பண்ணி கொடுத்துட்டோன்னா எப்படியாவது குழந்தைகளுக்கெல்லாம் கீரை உள்ளே போயிடும். ஸோ இன்றைக்கி இந்த பாலக் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக் கீரைங்கிறது இப்போ எல்லா டைமும் கிடைக்கிறது, எல்லா இதுலேயும் கிடைக்கிறது, சீசன்லேயும் இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா பச்சை பச்சுன்னு வாங்கி இதை நல்லா கீரையை மட்டும் ஆஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்டு வேணும்னு அவசியம் இல்லை, கீரை மட்டும் போகும். இதை நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ தண்ணி விட்டு இதை முதல்ல பிளான்ச் பண்ணணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி நல்லா தலைச்சு விடுத்து ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம். இந்த இதில் வந்து இந்த கீரையை நல்லா அமுத்திடலாம். நான் இது ஃபுல்லாக இந்த கொதித்த தண்ணியில் இது முக்கி விட்டுருங்கோ. இது எவ்வளோ கீரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு கட்டுக்கிட்ட நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு இதோட கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த கீரை, இந்த பச்சை மிளகாய், இந்த இஞ்சி, இது மூணையும் வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருந்துறேன். கீரை இதை பிளான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கீரை, இந்த பச்சை மிளகாய், இந்த இஞ்சி, இது மூணையும் அரைச்சின்னு வந்துடலாம். இது எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நழியில் சாஃப்டாக எடுத்து பாருங்க. இப்படி எடுத்தேன்னா அழகாக வந்துடும். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணுறதே நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணியை இந்த கப்பால் ஒரு கப் நல்லா அமுக்கவே முடியாத அளவுக்கு போட்டேன், பார்த்தேன்னா இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். இப்போது இதில் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு கப்னால் யூஸ்வலி நம்மள்கிட்ட பாத்திருப்பேன் ஒரு கண்ணாடி கப்பு, அந்த கப்பால் ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன். இதில் ரெண்டு ஸ்பூன் ரவா போடுறேன், கொஞ்சமாக உப்பு, தனியா பொடி, இது ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போடுங்கோ. பச்சை மிளகா வேறு நம்ம போட்டிருக்கோம், ஸோ சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன். ஓமம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன். இது கரம் மசாலா பொடி, ஆப்ஷனல், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம். இதுவும் ஒரு கால் டீஸ்பூன். இது இந்த ஆம்சூர் பொடி, இதுவும் ஆப்ஷனல் தான். எங்களுக்கு அந்த பூரியில் ஒரு புளிப்பு டென்ஷன் இருக்கும், பிடிச்சா பிடிக்கும் அப்படிங்கிறவா போட்டுக்கோங்க, அதர்வைஸ் வேண்டாங்கிறவா போட வேண்டாம். நான் இது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக போடுறேன், ஒரு சின்ன பிஞ்ச் தான் போடுறேன். பார்த்தேன்னா ஒன்று ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் முன்னாடி ஒன்றா கலந்துடலாம். இந்த பாலக்கீரை பிளான்ச் பண்ணது இருக்கு இல்லையா, அது அதோடு கூட ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இதை வந்து இதில் அப்படியே கலக்கலாம். இந்த கீரையோட ஈரமே போகும். என்ன கேட்டேன்னா, தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது என்னென்னு கேட்டேன்னா, இந்த பிளான்ச் பண்ண வாட்டரே விட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஃப்ளூண்டு தான் விட்டுக்கிறேன்.
இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். அதே மாதிரி கீரை எத்தனை நாளை பிளான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு 5 மினிட்ஸ் அதை பிளான்ச் பண்ணி வச்சுருந்தேன்னா போகிறோம், அதுக்கு மேலே வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பூரி பண்ணலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த ஒரு கட்டு கீரையும் இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிருக்கோம். வேணுங்கிறவா 2 கட்டு எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், பூரிக்கெலாம் நல்லா காயணும் எண்ணெய். எண்ணெய் பார்த்தீங்களா நல்லா காஞ்சிடுத்து. ஒரு 2 தடவை இது மாதிரி திருப்பி விடுங்கோ. இது அதில் கீரை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா இதாகட்டும், குக் ஆகட்டும். அதுக்கு தான் பூரிக்கெல்லாம் மட்டும் எப்பயுமே நல்லா நல்ல சூடில் இருக்கணும் எண்ணெய். எண்ணெய் காயாமல் நீங்கள் போட்டேன்னா அது வந்து கொஞ்சம் இதுவாகவே ஆகாது, உப்பியே வராது, அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் அது. இப்போ ரெடி ஆகிடுது பூரி. இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்ல ஈவினிங் டிஃபன் நிச்சயமாக இது குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தேன்னா ஜம்முன்னு சாப்பிடுவா. ஒரு சண்டேஸ் அன்னைக்கு ஈவினிங் இந்த மாதிரி பாலக் பூரி பண்ணி அதுக்கு தானே தொட்டுக்குப்பேன். ஆக்சுவலி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், இதுலேயே மசாலா வாசனை இருக்குது, ஆம்ச்சூர் பவுடர்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு புளிப்பு டிஞ்சும் இருக்குது, காரம் எல்லாமும் இருக்குது. இதுக்கு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம், அப்படியே குழந்தைகள் சாப்பிடுவா. சில குழந்தைகளுக்கு சக்கரை வேணும்னா சக்கரை தொட்டுன்னு சாப்பிடலாம். நம்ம பெரியவாள்லாம் ஊறுகாய் தொட்டுன்னு இல்லை சட்னி தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். ஸோ இது ஒரு நல்ல டிஃபன், உங்கள் எல்லாருக்கும் இது நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இதை பண்ணி பார்த்துட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி, எல்லோரும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.